வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்துமளந்திடும் வண்மொழி வாழியவே. ஏழு கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. பேரன்பிற்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 4. இந்த பிப்ரவரி 4 ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்திருக்கிறார். அவருடைய நினைவாக இந்த சிறப்பு பதிவினை அடியேன் இங்கே இடுகின்றேன். ஆக கேரள மாநிலத்திலே அம்பலக்காடு என்ற ஊரிலே 1747 பிப்ரவரி 4 மறைந்த வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியை கற்று அந்த மொழியிலே காப்பியமும் இலக்கணமும் படைக்கின்ற அளவுக்கு வல்லமை பெற்ற ஒரு பேரறிஞரை பற்றிய குறிப்பு இது. ஆகையினாலே அவரை பற்றி அறிஞர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, பின்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை சொல்லி, அவர் நம்முடைய மொழிக்கு ஆற்றிய தொண்டுகளையும் சொல்லி இப்பதிவை நாம் சுருக்கமாக நிறைவு செய்வோம். கவியோகி சுதானந்த பாரதி அவர்கள், சாரமாம் தேம்பாவணியை தொடினும் தமிழ்மனம் கமழும் என் கரமே என்று பாராட்டியிருக்கிறார். பூரணலிங்கம் பிள்ளை அவர்கள், தேம்பாவணி சீவகு சிந்தாமணிக்கு இணையான காப்பியம் ஆகும் என்று சொல்லுகின்றார். கால்டுவெல் அவர்கள், தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த 4 காவியங்களுள் தேம்பாவணியும் ஒன்று என்று சொல்லுகிறார். தமிழறிஞர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள், தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில் வாடாத மாலையாக காட்சி தருகிறது என்று சொல்லுகிறார். மேலும் அவர், காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது, தொன்னூலானது பொன்னூலாக இலங்குகிறது, சதுரகராதி முத்தாரமாக விளங்குகிறது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்றெல்லாம் அறிஞர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அப்படி அறிஞர்களாலே பாராட்ட பெற்ற, ஒப்பு உயர்வு அற்ற, வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழ் பரப்பிய ஒருவர்தான் வீரமா முனிவர் என்பவர். அவரை பற்றிய செய்தியைத்தாம் நாம் இந்த பதிவிலே காண இருக்கிறோம். ஆக வீரமா முனிவர் என்று அழைக்கப்படுபவர் கான்ஸ்டியூஸ் ஜோசப் பெஸ்கி என்பது அவருடைய இயற்பெயர். அவர் 8/11/1680 இத்தாலி நாட்டிலே வெனிஸ் மாநிலத்தில் மாந்துவா மாவட்டத்தில் காஸ்திகிளியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூரிலே பிறந்தவர். அவருடைய தந்தையார் பெயர் கண்டால்போ பெஸ்கி, தாயார் பெயர் எலிசபெத். இப்படிப்பட்ட அறிஞர் என்ன செய்திருக்கிறார் என்றால், 1698 18 வயதிலேயே சேசு சபையை சார்ந்து அங்கே துறவு பூண்டிருக்கிறார். அப்படி துறவு பூண்டவர் அங்கே சமய போதனை செய்யக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அப்படி அங்கே சமய போதக பயிற்சியை பெற்ற பின்பு 1706 சமய வேதாகமங்களை எல்லாம் பயின்று குருவாக நிலைநிறுத்த பெற்றிருக்கிறார். ஆக குருப்பட்டம் பெற்றிருக்கிறார். அப்படி குருப்பட்டம் பெற்றவர் தமிழ்நாட்டுக்கு 1711 வருகை புரிந்திருக்கிறார். அவர் பல்வேறு இடங்களிலே தமிழ்நாட்டிலே பணியாற்றியிருக்கிறார். அப்படி அவர் பணியாற்றிய இடங்களாக கோவை, தூத்துக்குடி, மணப்பாடு, மதுரை மாவட்டம், இப்படி பல இடங்களிலே அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்படி பணியாற்றும் பொழுதே, அவர் வெளிநாட்டிலிருந்து வரும் பொழுதே பல மொழிகளை கற்றவர்.
பல மொழிகளில் என்று சொன்னால் அவர்கள் அறிந்திருக்கின்ற மொழி என்னென்னவெல்லாம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால், இத்தாலியம், அது அவருக்கு தாய்மொழி. அடுத்து லத்தீன், அந்த லத்தீன் என்பது குறிப்பாக அந்த சேசு சபையை சார்ந்தவர்கள் கற்க வேண்டிய கட்டாயமான மொழி. ஆகையினாலே இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், அடுத்து தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகியவற்றை கற்றதோடு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியை பழுதர கற்று தேர்ந்திருக்கிறார். அப்படி அவர் அங்கிருந்து வரும்பொழுதே லத்தீனிலே அவர் மிக உயர்ந்த பட்டமாக இருக்கின்ற டாக்டர் பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்டவர் அங்கே பழனிக்கு பக்கத்திலே ஆயக்குடி என்று சொல்லக்கூடிய பங்கிலே அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்படி பணியாற்றும் பொழுது தமிழ் மொழியை முறையாக கற்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வருகிறது. அப்பொழுது பழனியை சார்ந்தவர் சுப்ரதீப கவிராயர் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் புலவர். ஆக மரபு வழியாக அவர்கள் கற்று வருபவர்கள், அவர்களைத்தான் கவிராயர் என்று சொல்வார்கள். அதை குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்கள் இப்படி பல இடங்களிலே கவிராயர் என்ற பெயரோடும் புலவர் என்ற பெயரோடும் அவர்கள் மரபு வழியாக வழங்கி வருபவர்கள். அப்படிப்பட்ட சுப்ரதீப கவிராயரிடம், அதாவது அகரத்தில் தொடங்கி சிறு குழந்தையைப் போல மணல் பரப்பி ஆ என்று எழுதி பழகினார் என்றெல்லாம் கூட குறிப்பு உண்டு. அப்படி பழகி அவரிடம் பல்வேறு தமிழ் இலக்கியங்களை முழுமையாக கற்று தேர்கிறார். அப்படி கற்றவுடனே அவருடைய மனத்தை கவர்ந்த நூல்கள் என்று சொல்லும் பொழுது திருக்குறள், அடுத்து கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் அவர் முறையாக கற்று அவருக்கு என்ன ஆசை வந்துவிட்டதென்றால், தாமும் தமிழிலே பல்வேறு நூல்களை எழுத வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆகையினாலே அவரை பற்றிய சிறப்புகளை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் ஏலாக்குறிச்சி என்ற ஊரிலே பணியாற்றிய பொழுது சித்த மருத்துவத்திலும் வல்லவராக இருந்திருக்கிறார். அப்படி சித்த மருத்துவத்திலே வல்லவராக இருந்த பொழுது அரியலூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே மிகப்பெரிய பெருநிலக்கிழாராக இருந்தவர் அரங்கப்ப மழவராயர் என்பவர். அவருக்கு முதுகிலே ராஜபளவை என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான நோய். அந்த நோய் வந்தால் இறப்பை தவிர வேறு எதையும் சந்திக்க முடியாது என்ற நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே வீரமாமுனிவர் அவருடைய முதுகிலே இருந்த அந்த ராஜபளவையை நீக்கியிருக்கிறார். அப்படி நீக்கியதற்காக அவர் 175 ஏக்கர் நிலத்தை இவருக்கு அங்கே உரிமையாக்கி இருக்கிறார். ஆக அந்த செய்தி கல்வெட்டாக இன்றைக்கும் பேணப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆக 175 ஏக்கரையும் 5/8/1735 அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அவர் கொடுத்த நிலங்கள் மற்றும் அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே அந்த சபையை சார்ந்தது. ஆக இவர் ஒரு முழு துறவியாக தமிழ்நாட்டிலே வலம் வந்திருக்கிறார். மட்டுமன்றி தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு அவர் உடை அணிந்திருக்கிறார். ஆக காவி உடை தரித்து, அடுத்து தன்னுடைய தலைப்பாகையும் காவியிலேயே தரித்து ஒரு தமிழ்நாட்டு முனிவராகவே வலம் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் செய்த தமிழ் தொண்டை நாம் நினைக்க வேண்டி உள்ளது. ஆக அவர் பிறந்தது 8/11/1680. அவர் மறைந்தது 1747 பிப்ரவரி 4. இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததோ 1711 இப்படி வந்த பின்னாலே அவர் ஆற்றியிருக்கின்ற அந்த செய்திகளை, அந்த தொண்டுகளை நினைத்தாலே நமக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. அவருடைய சிறப்பு பெயர்களாக என்னவெல்லாம் இங்கே தமிழ் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், தமிழ் சிறுகதையின் முன்னோடி, தமிழ் உரைநடையின் தந்தை, அதாவது எள்ளல் இலக்கியத்தின் வழிகாட்டி. ஆக எள்ளல் இலக்கியம் என்பதை நாம் பழைய சொல்லிலே சொல்வதாருனா அங்கத இலக்கியம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இலக்கியத்தின் வழிகாட்டி, உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி, செந்தமிழ் தேசிகர், மொழிபெயர்ப்புத்துறையின் வழிகாட்டி, தமிழ் அகராதியின் தந்தை, ஒப்பிலக்கணத்தின் வாயில்,
தொகுப்பு பணியின் வழிகாட்டி என்றெல்லாம் அவருக்கு சிறப்பு பெயர் அளித்து நம்முடைய தமிழர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து அவர் இயற்றிய அந்த நூல்களுடைய பெயர்களை அறிந்தாலே நாம் அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை மிகச் சிறப்பாக உணர்ந்து கொள்ளலாம். காப்பியம் என்ற வகையில் தேம்பாவணியை இயற்றியிருக்கிறார். அதில் மூன்று காண்டங்களாக தொகுத்திருக்கிறார்கள். ஆக மூன்று காண்டங்களாகவே எழுதியிருக்கிறார். அதில் யாருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அங்கே அதாவது இயேசுநாதருடைய தந்தை ஜோசப் என்று சொல்வார்கள். அதை தமிழிலே வளன் என்று சொல்லி மொழிபெயர்த்தவரும் அவர்தான். ஆக அந்த வளனுடைய வாழ்க்கை வரலாற்றை, அதாவது கோலியாத் என்பவனை அந்த தோற்கடித்த தாவீதுனுடைய மரபிலே வந்த அந்த ஜோசஃபுடைய வரலாற்றை மிக அழகாக சொல்லி, அங்கே மேரி மாதாவினுடைய சிறப்பையும் சொல்லி, ஆக மேரி மாதாவுக்கும் அங்கே ஜோசஃபுக்கும் வளர்ப்பு குழந்தையாக வந்த அந்த பெருமான் இயேசுநாதருடைய பெருமையையும் மிக அழகாக ஒரு அற்புதமான காப்பிய இலக்கணத்தோடு அமைந்த நூலாக அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு பலரும் உரையும் எழுதியிருக்கிறார்கள். அதை நூலாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். அடியன் அந்த நூலையும் படித்திருக்கிறேன். ஏனென்றால் அதையே நாம் ஒரு தனி பதிவாக அந்த நூலை பற்றியே சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேம்பா அணி என்றால் வாடாத மாலை என்று பொருள். ஏனென்றால் பூ மாலைகள் வாடிவிடும், ஆனால் பா மாலைகள் வாடாது. ஆக தேம்பா அணி என்றும் தேன் பா அணி என்றும், தேன் போன்று தித்திக்கின்ற பாக்களால் ஆகிய மாலை என்றும் சொல்ல தகுந்த அளவுக்கு அந்த காப்பியத்தை எழுதியிருக்கிறார். முழுக்க முழுக்க சிவகசிந்தாமணியையும் கம்பராமாயணத்தையும் மனத்துட்கொண்டு அந்த சந்தங்கள் அமைக்க எழுதியிருக்கிறார். சில சொற்கள் அகராதி சொற்களாகவும் சற்று கடுமையான சொற்களாகவும் இருக்கும். ஏனென்றால் ஒரு மேனாட்டறிஞர் தமிழிலே சொல்லும் பொழுது அந்த அகராதி சொற்களை பயன்படுத்துவது இயல்பு. அந்த அளவிலே அந்த காப்பியத்தை பற்றி நாம் ஒரு தனியாகவே சொல்லலாம். அப்படிப்பட்டவர். மேலும் சிற்றிலக்கியங்களாக திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, அடைக்கலநாயகி வெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி, கருணாகரப்பதிகம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். உரைநடையில் வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், பேதகம் மறத்தல், லூதரினது இயல்பு, ஞான கண்ணாடி, கொடுந்தமிழ் இலக்கணம். கொடுந்தமிழ் என்பது பேச்சுத்தமிழ். பேச்சுத்தமிழுக்கும் இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார். என்றால் எந்த மொழியாக இருந்தாலும் பேசும் தன்மையுடைய வட்டார வழக்கு என்பது இருந்தால் மட்டும்தான் அந்த மொழி என்றைக்கும் வாழும். அந்த வட்டார வழக்குகள் இல்லாத மொழி என்றைக்கும் வாழ்ந்ததாக நாம் வரலாற்றிலே காண முடியாது. ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே 100க்கும் மேற்பட்ட வட்டார வழக்குகள் நம்முடைய மொழியிலே இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. இவ்வளவு போக்குவரத்து வசதி இருக்கின்ற காலத்திலும் திருநெல்வேலியில் இருக்கின்ற வட்டார வழக்கு வேறு, கோயம்புத்தூரில் இருக்கின்ற வட்டார வழக்கு வேறு, சென்னையில் இருக்கின்ற வட்டார வழக்கு வேறு, மதுரையில் இருக்கின்ற வழக்கு வேறு. இப்படியெல்லாம் இருப்பதில் தான் ஒரு மொழியானது பேச்சு மொழியிலே இருக்கும் பொழுதுதான் அது வளரும் தன்மையை பெறும். ஆக அதற்கு கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். அடுத்து செந்தமிழ் இலக்கணம் என்ற பெயரிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மேலும் அகராதி என்பதிலே முதன் முதலாக அகராதியை நிகண்டுகளை அடிப்படையாக கொண்டு படைத்திருக்கிறார். ஏனென்றால் தமிழில் நிறைய நிகண்டுகள் உண்டு. அந்த நிகண்டுகள் எல்லாம் ஒரு சொல்லுக்கு பல பொருளும், பல சொல்லுக்கு ஒரு பொருளும் இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த உரிச்சொல் அடிப்படையிலே அமைந்தவை. அந்த நிகண்டுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு சதுரகராதி என்ற நூலை எழுதியிருக்கிறார். அடுத்து தமிழ் லத்தீன் அகராதியை எழுதியிருக்கிறார். அடுத்து போர்த்துகீசியத்துக்கும் போர்த்துகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அடுத்து தொகுப்பாக தமிழ் செய்யுள் தொகை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அடுத்து இந்த மொழிபெயர்ப்பு என்று வகை வரும்பொழுது திருக்குறள் மீது மிகுந்த பற்று கொண்டு திருக்குறளிலே அறத்துப்பால் பொருட்பால் ஆகிய இரண்டே பால்களை மட்டும் 1730 லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். காமத்துப்பாலை மொழிபெயர்க்காத காரணம் அவர் ஒரு இயேசு சபை துறவியாக இருந்ததுனாலே இயேசு சபை துறவிகளுக்கு அந்த காலத்தில் மிகுந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு. ஆகையினாலே அதை அவர் விட்டுவிட்டார். ஆக இந்த மொழிபெயர்ப்பு தான் முதன் முதலாக தமிழிலிருந்து வேற்று மொழிக்கு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்புக்குரியது.
அப்படி அந்த மொழிபெயர்ப்பை அடிப்படையாக கொண்டுதான் கால்டுவெல் என்ன செய்திருக்கிறார் என்றால் முப்பாலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த இரண்டு மொழிபெயர்ப்புகளையும் அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு ஏகப்பட்ட மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கு திருக்குறளுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி நாம் மகிழ வேண்டியுள்ளது. ஆக அதற்கு முதன் முதலாக அடிக்கோடு போட்டு வழிகாட்டியவர் அந்த வீரமாமுனிவர். அது மட்டுமல்லாமல் அவர் எழுத்து சீர்திருத்தம் செய்திருக்கிறார். என்ன எழுத்து சீர்திருத்தம் என்று சொன்னால், தொல்காப்பியர் காலத்தில் இருந்து, அதாவது குறில் எழுத்துகள் என்றால் புள்ளி வைக்கப்பட்டிருக்கும், நெடில் எழுத்துகள் என்றால் புள்ளி வைக்காமல் இருக்கும். அதே போல மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையியல், எகர உகரத்து இயற்கை மற்றே என்றெல்லாம் தொல்காப்பியத்தில் சொல்லுகிறார். ஆக அதில் வரும்பொழுது இந்த குறில் நெடில் வேறுபாடு இல்லாமலேயே ஓலைச்சுவடிகளிலே எழுதியிருக்கிறார்கள். அப்படி குறில் நெடில் வேறுபாடுக்கு என்பதற்கு மேலே புள்ளி வச்சா அது குறில் என்றும், புள்ளி வைக்கவில்லை என்றால் நெடில் என்று இருந்தத, அதனுடைய வடிவத்தை மாற்றியிருக்கிறார். அதுபோல ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அந்த வேறுபாடெல்லாம் செய்திருக்கிறார். அடுத்து சில அப்படி செய்யும் பொழுது ஐந்து இலக்கண நூலாக இருக்கின்ற தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலையும் படைத்திருக்கிறார். இதற்கு நம்முடைய தமிழர்கள் குட்டி தொல்காப்பியம் என்றும் அதற்கு ஒரு சிறப்பு பெயர் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து சதுரகராதி என்ற நூலை வெளியிட்டதனாலே பிற்காலத்தில் அகராதி நூல்களை எல்லாம் எப்படி வெளியிட வேண்டும் என்பதற்கு அவர் வழிகாட்டியிருக்கிறார். ஆக அப்படியெல்லாம் மிகச் சிறப்பாக நம்முடைய தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய அந்த வீரமாமுனிவருடைய அந்த பொன்னார் திருவடிகளை மனதாலே நினைத்து வழிபடுவோம். அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டினாலே அவர் என்றென்றும் நிலை பெற்று நிற்பார். ஆகையினால்தான் முதல் முதலாக வானமளந்ததனைத்தும் அளந்த வண்தமிழ் வாழியவே என்ற பாரதியினுடைய பாடலை நான் சொன்னேன். ஆக வீரமாமுனிவர் புகழ் என்றும் நினைப்பதாக என்று சொல்லி இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.